Hi everyone, welcome to our channel. In this video, we will talk about Tamil paragraph and ஒரு வார்த்தை ஆகட்டும் அதை எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். தமிழ் தான் தெரியுமே அது என்னத்தை எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படி நீங்க யோசிக்கலாம். சோ தமிழ்ல எல்லா எழுத்துக்களுக்கும் தெரிஞ்சாலுமே இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க கூடியவங்க தமிழ் ரீடிங்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளா இருக்கு அதை எப்படி எனக்கு படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் ரீட் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்னு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியில என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல ஸ்ட்ரோக் மாதிரி ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நாம வந்து பிரிச்சு படிக்க போறோம். சோ எழுத்து கூட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரிச்சு அதை கூட்டி படிக்க போறோம். ஓகேங்களா? தமிழ்ல பெரிய வார்த்தைகளா இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு பிரிச்சு படிக்கும் போது ஈஸியா படிக்க முடியும். அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களால ரீடிங் அப்படின்றது ரொம்ப சரளமா ரீட் பண்ணவும் முடியும். அதே சமயத்துல நம்ம அதை மீனிங்கோடய அர்த்தமா படிக்க முடியும். ஏன்னா நம்ம உச்சரிப்பை மாத்தி படித்தோம் அப்படின்னா அதோட மீனிங்கே மாறி போயிடும். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம உச்சரிப்பை கரெக்டா படிக்கணும். ஸோ வாங்க இன்னைக்கு லெசன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஒரு இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒட்டகம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களால இது ஃபுல் வேர்டா படிக்க முடியல அப்படின்னு போது தான் பாத்தீங்கன்னா எப்படி நான் பிரிச்சு படிக்கிறதுன்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓ இட் ஒட் டக 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 ஒட்டகம் ஒட் டக ஒட்டகம் கா இட் கா டில் டில் கா டில். ஸோ பிரிச்சாச்சு, இப்போ சேர்த்து படிக்கணும். ஓகேங்களா? கா இட் கா டில் டில் கா டில் த தவம் தவம் மே இட் மேட் கோ இன் கொன் டீரு திருன் தது மேட் கொன் டிருந் து மேற்கொண்டிருந்தது அந்த அந்த தவ தவ தீன் தின் தவத்தின் பேரு பெருமையை 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 உணர் உணர் இத்த இத்த உணர்த்த உணர் உணர் இத்த உணர்த்த பிற பிரம்ம பிரம்ம தே தே தேவர் தேவர் ஓ இட்ட ஒட்ட க தி இட்டிட் கு இக்கு ஒட்ட கீட்கு கா காட்சி காட்சி யலி யாலி யலி இத் தார் தார் காட்சி யலித்தார் ஏ என்ன வர வர வரம் வேன் வேன் டு இம் டும் வேண்டும் ஏ என்று என்று கே இட் கேட்டார் கேட்டார். இப்போ நீங்க அட் த சேம் டைம் பிரிச்சு படிக்கிறீங்க. அதை பிரிச்சதை நீங்க சேர்த்து படிக்கும்போது உங்களால பெரிய வார்த்தைகளை ஈஸியா படிக்க முடியும். ஸோ இப்போ சேர்த்து படித்தோம் அப்படின்னா ஒரு ஒட்டகம் காட்டில் தவம் மேற்கொண்டிருந்தது அந்த தவத்தின் பெருமையை உணர்த்த பிரம்ம தேவர் ஒட்டகத்திற்கு காட்சியளித்தார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். ஸோ இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, ஈறு இரு இந்த இருந்த ஈட இடத்தில் தில் இடத்தில் ஈறு இரு இந்த இந்த இருந்த படி படியே படியே ஊன உணவை இப் வை உணவை பேரு பெரும் வகை வகை இல் வகையில் ஏ என் கழு கழு இத்து கழுத்து நீ நீண்டதாக நீண்டதாக ஈறு இரு இக்க இக்க இருக்க வே வேன் டு டும் வேண்டும் ஆ இந்த அந்த நீல நீல மான மான நீலமான கழு கழு இத் கழுத்தோடு தோடு கழுத்தோடு நான் கா இட் காட்டில் டில் காட்டில் ஊலா உலா வர வர வேன் வேன் டு டும் வேண்டும் ஏ என்று என்று கே இட் கேட்டது கேட்டது ஆ அவ் வாரே வாரே அவ்வாறே பிர பிர ம்ம ம்ம பிரம்ம
தேவர் வர வர மலித் மலித் வரமளித் தார் தார் வரமளித்தார் அந்த அந்த வரத் வரத்தை வரத்தை பேற்ற பெற்ற பின் பின் ஒட்டகம் ஓ இட் ஒட்டகம் ஒட்டகம் உண உண வி இட் விட்காக உணவிற்காக அதி அதிகம் அதிகம் மூய எட் முயற்சிக்க முயற்சிக்க வி இல்லை வில்லை முயற்சிக்கவில்லை நீண்ட நீண்ட கழு கழுத்துடன் கழுத்துடன் எங்கும் எங்கும் திரிந்தது திரிந்தது உணவு உணவு எலி தாக எளிதாக கீடை கிடை இத்தது கிடைத்தது இத இத நாள் நாள் இதனால் சோம்பல் பல் சோம்பல் உற்றது உற்றது ஓ ஒட்டகம் ஒட்டகம் இப்போ நான் பிரிச்சும் பார்த்தீங்கன்னா சேர்த்து படிச்சிருக்கேன் இருந்த இடத்தில் இருந்தபடியே உணவை பெறும் வகையில் என் கழுத்து நீண்டதாக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் அந்த அந்த நீளமான நீளமான கழுத் கழுத்தோடு கழுத்தோடு நான் நான் காட்டில் காட்டில் உலா வர வேண்டும் என்று கேட்டது அவ்வாறே பிரம்ம தேவர் வரமளித்தார் அந்த வரத்தை பெற்ற பின் ஒட்டகம் ஒட்டகம் உணவிற்காக அதிகம் முயற்சிக்கவில்லை நீண்ட கழுத்துடன் எங்கும் திரிந்தது உணவு எளிதாக கிடைத்தது இதனால் சோம்பல் உற்றது ஒட்டகம் அடுத்தது பாருங்க ஒரு ஒரு நாள் நாள் ஒரு நாள் ஓ ஒட்டகம் ஒட்டகம் அப்படி அப்படி ஊல உலவிக் உலவிக் கொண்டிருந்த கொண்டிருந்த போது போது பெருங் பெருங்காற்று காற்று பெருங்காற்று வீசியது வீசியது மழை மழை பெய்தது பெய்தது அரி அறிவற்ற அந்த அந்த ஓ ஒட்டகம் ஒட்டகம் தன் தலையை தலையை ஒரு குகையில் குகை குகையில் குகையில் நீட் நீட்டி இக் டிக் நீட்டிக் கோண்டி கொண்டி ரூந்தது கொண்டிருந்தது அந்த அந்த நேர நேரத்தில் தில் நேரத்தில் மலை மலை இக்கு மலைக்கு பய பய இந்து பயந்து தன் மனைவி மனைவியுடன் மனைவியுடன் ஒரு ஒரு நரி நரி அந்த அந்த குகைக்குள் குகைக்குள் நூலை நுழைந்தது குளிராலும் குளிராலும் பசியாலும் 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 வாடிய வாடிய நரி நரி தம்பதி தம்பதி யர் யர் இக்கு தம்பதியர்க்கு மிக மிக பெரிய பெரிய வாய்ப்பாக ஒட்டக ஒட்டகத் ஒட்டகத்தின் ஒட்டகத்தின் கழு கழு இத்து கழுத்து ஊன உணவாக அமைந்தது அமைந்தது ஓ இட்ட ஒட்டகத்தின் ஒட்டகத்தின் ஈறு இருபுறமும் இருபுறமும் இருந்து கொண்டு ஈறு இருந்து இருந்து கோ இண்டு கொண்டு நரி நரிகள் ஓட்ட ஒட்டகத்தின் ஒட்டகத்தின் கழுத்து கழுத்தை கடி கடித்து கடித்து வேண்டிய வேண்டிய அளவு அளவு மாமிசத்தை மாமிசத்தை ருசி ருசி இத்தன ருசித்தன
ஸோ இந்த மாதிரி நான் வந்து பெரிய பெரிய வார்த்தைகளை சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு சேர்த்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெரிய ஒரு இந்த கொண்டிருந்த அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு மேலே, அதாவது கோ இன்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது படிக்கும்போது இது உங்களுக்கு சரளமாக வராது. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து எழுத்துக்கூட்டி படிக்கிறது அண்ட் பிரித்து படிக்கிறது ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரீட் பண்ணதை அப்படியே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே வந்து ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர்த்தால் இதை வந்து ரீட் பண்ண சரளமாக ரீட் பண்ண முடியுது, எனக்கு எங்கேயுமே ஸ்ட்ரிக் ஆகலை, நான் நல்லாவே ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து இன்னொரு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.